ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு டோரா வினுலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லாருக்கும் ரமதான் மாதம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துல்லா, எனக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லா நோம்பும் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் உங்களோட துவால எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் பர்ச்சேஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன ட்ரெஸ்லாம் எனக்காக வாங்கியிருக்கேன், அதுவும் முக்கியமாக வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த குர்த்திஸ்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து குர்த்திஸு, டெய்லி வேர் குர்த்திஸ் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸி, அதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி வேர் சுடிதார் மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த குர்த்திஸ்லாம் ஒன்றா பார்த்துடலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான குர்த்தி. அக்வா ப்ளூ கலரில் ஒரு குர்த்தி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த குர்த்திக்கான ஸ்பெஷல்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மெயினாக அதுக்காக தான் வாங்கினேன். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு அவாச பிராண்ட் குர்த்தி தான். சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸு. இதுவே வந்து ரொம்ப வந்து லூஸாக தான் இருக்குது. எல் சைஸ் வந்து எடுத்தேன். எல் சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஆனால் வந்து லூஸாக போட்டே வந்து பழகிட்டதுனால ரொம்ப டைட்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல. கொஞ்சம் நார்மலும் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அவுட் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த குர்த்தியோடது. நம்ம கைக்கிட்ட மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிரர் ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கிளாத் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாத்து. பியோர் ரயான் கிளாத் தான். எனக்கு வந்து காட்டன் குர்த்திஸை விட ரயான் குர்த்திஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு காட்டன் குர்த்திஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதுவுமே வந்து அந்த கிளாத் எனக்கு பிடிச்சிருந்தால் தான் எடுத்தேன். அந்த காட்டன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தால் தான் எடுத்தேன். மற்றபடி ரயான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஸலே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் குர்த்தியை சொன்னாலே அதுதான், அவாசா பிராண்ட் குர்த்தி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ், ரொம்ப 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 பெருசு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்ஸு எம் மட்டும், எம் கூட இல்லை, எஸ்ஸும் எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சைஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் வந்து எல்லும் இல்லை, எக்ஸலும் இல்லை, டபுள் எக்ஸல் மட்டும்தான் இருந்தது. இதோட கிளாத்தும் அதுக்கப்புறம் அதோட டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 599 அந்த டேக்கில் இருக்குது. ஸோ அந்த அக்வா ப்ளூ குர்த்திஸ்க்கும் சொல்ல மறந்துட்டேன், அதுவுமே 599 தான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி காட்டன், சூப்பரான காட்டன் மெட்டீரியல். எனக்கு காட்டன் மெட்டீரியல் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த காட்டன் வந்து செமையாக இருந்தது. அதனால தான் வந்து சைஸ் பெருசாக இருந்தாலும் வந்து எடுத்தேன். அதுவும் இல்லாமல் அந்த கலர் பார்த்தீங்கன்னா சாண்டலில் வந்துட்டு பிளாக் அண்ட் ரெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைனு. ஸோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே நடுவில் பார்த்தீங்களா த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பாம் பாம் மாதிரியும் இல்லை, கொஞ்சம் நீளமாக இருக்குது, த்ரெட் ஒர்க் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குர்த்திஸ்லாம் டேக்கில் பார்த்தீங்கன்னா 599 போட்டிருக்கு இல்லையா. ஸோ ஆனால் வந்து அங்கே வந்து 499 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்த குர்த்திஸ் இதெல்லாம். அண்ட் இதில் கூட ஒரு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குர்த்தி எடுத்தால் வந்து 100 ருபீஸ் லெஸ்ஸு, மூணு குர்த்திஸ் எடுத்தால் 200 ருபீஸ் லெஸ் அந்த மாதிரி ஆஃபர் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கூப்பன் ஆஃபர்ஸும் இருந்தது. 1500 எடுத்தால் 1000 ருபீ பே பண்ணுவோம் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. ஸோ கூப்பனும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் இது. கலருக்காக மட்டும்தான் எடுத்தேன், மற்றபடி வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ காமிச்ச அந்த காட்டன் குர்த்தியை விட ரொம்ப பெருசு இது. டபுள் எக்ஸல்னு போட்டிருக்கேன், ஆனால் XXL சைஸ் விட ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இது வந்து பார்ட்டி வியர் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரியான ஷைனிங்காக இருந்தது அந்த கிளாத்து. ஸோ அந்த கிளாத்துக்காகவும் அந்த கலர் அந்த கலருக்காகவும் தான் நான் எடுத்தேன். மற்றபடி பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட்டு தான் இதில். எதுவுமே வந்து த்ரெட் ஒர்க்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. 499 ருபீஸ் இது, அவாசா பிராண்ட் தான். ஸோ எல்லா குர்த்திஸுமே அவாசா பிராண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடுமே இதோட பிரிண்ட்லாம் இல்லை. ஸோ பிரிண்ட் போகுமா அப்படின்னு ஒரு டவுட் தான், போகாது தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதுவுமே வந்து காட்டன் தான், சில்க் காட்டன் மாதிரி இருந்தது, ஒரு மாதிரியான லைட்டாக. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குர்த்தி. கலர் வந்து நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவில் கூட வேறு மாதிரி கலர் தெரியுது. அண்ட் இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ருமே ரொம்ப சூப்பராக இருந்தது, கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு. அந்த பிங்க்குக்கும் கோல்டுக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது.
லைட்டாக வந்து அந்த ஜம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நார்மல் நெக் பேட்டர்ன் தான், ஓவராலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு குர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கலர் கிரே கலர் குர்த்தி. கிரே கலரில் நான் சாரீ பார்த்தாலும் சுடிதார் பார்த்தாலும் இல்லை என்னோடய சன்க்கு என்ன ட்ரெஸ் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு எடுத்துருவேன், அஸ்லம்க்கு எது பார்த்தாலுமே எடுத்துருவேன். ஸோ கிரே மேலே, கிரே கலர் மேலே ஒரு பெரிய கிரேஸ் எனக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 599. இது வந்து நான் அஜியோவில் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த குர்த்தி, ஆனால் அந்த மாடல்ஸ் போட்டிருக்கிறது சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா ஆப்பில் வாங்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அஜியோ ஆப்பில் வந்துட்டு நல்லாவே இருக்காது. மாடல்ஸ்லாம் போட்டிருக்கிறது எந்த குர்த்தியுமே, எந்த டல் கலர்னு இல்லை பிரைட் கலர் குர்த்திஸுமே அந்த மாடல்ஸ்லாம் வந்து போட்டிருக்கிறது நல்லாவே இருக்காது மற்ற ஆப் கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் நம்ம நேரில் போய் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம போட்டால் செம்மையாக இருக்கும் அந்த மாடலை விட. அந்த மாதிரி தான் இந்த ஒரு குர்த்தி, நான் பார்த்து பார்த்து வந்து கார்ட்டில் போட்டு விட்டுருக்கேன் வாங்காமல் அஜியோ ஆப்பில். ஸோ இந்த டைம் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ்லேயே போய் எடுத்தாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஷோரூமில் வாங்குறத விட ஆப்பில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வந்துட்டு சரி இருக்காது. நம்ம வந்து ஒன் டைம் ஷாப்க்கு விசிட் பண்ணி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா வேணால் வந்து நம்ம ஆப்பில் பார்த்து வாங்கிடலாம். இது பார்த்திங்கன்னா அவாசா பிராண்டோட அந்த சிம்பிள் அந்த குர்த்தியில் இருக்கிறது, ஒரிஜினல் அவாசா பிராண்டோடது. இதுவும் சேம் அவாசா பிராண்ட் தான், இது வந்து எக்ஸல் கிடச்சிது. ஸோ அந்த கிரே கலர் குர்த்தியுமே எக்ஸல் தான் கிடச்சிது. ரெண்டே ரெண்டு தான் எனக்கு டபுள் எக்ஸல் கிடச்சிது, மற்ற மூணுமே வந்து எக்ஸல் கிடச்சிது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 599 போட்டிருக்கு. இது வந்து ஒரு மாதிரியான பீச் கலரில் ஒரு சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெட் கலருமே இருந்தது, பட் எனக்கு என்னமோ பிரைட் கலரை விட இந்த மாதிரி லைட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அதனால் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலர் கூட இல்லை இந்த குர்த்தி, இது ஒரு மாதிரியான பீச் கலர் மாதிரியான குர்த்தி இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயான் காட்டன் மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குர்த்தி. இது கூட ஒயிட் லெகின் இல்லைன்னா ஒயிட் பட்டியாலாக பேர் பண்ணி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஓவராலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் ஆப்பில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த ட்ரெஸ்லாம், நேரில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மேக்ஸி, இது குர்த்தி இல்லை ஒயிட் கலரில் சூப்பரான ஒரு அட்ராக்டிவான எம்ப்ராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு பிங்கிஷ் மாதிரியான ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மேக்ஸி. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் லெகின் வாங்கியிருக்கேன், ஆனால் ஆங்கிள் லென்த் லெகின் தான் இதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் லென்த் வாங்கிட்டேன். லெகின்னோட கிளாத் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளாத்து. நான் எப்போவுமே லெகின்னா வந்து பிரிஸ்மா தான் வாங்குவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட எனக்கு இந்த அவாசா பிராண்டில் லெகின் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன், சூப்பராக இருக்குது. 399 இந்த லெகின்னு. ஸோ அந்த எலாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, கிளாத்தும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒயிட் குர்த்தியோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்த்த உடனே இது நான் எடுத்துட்டேன், ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் கிடைக்கல, எக்ஸலும் கிடைக்கல, எல்லும் கிடைக்கல, டபுள் எக்ஸலுமே கிடைக்கல. இது என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா எம் சைஸு. ஸோ எம் சைஸு நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்டாஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், இதில் வந்து எல்லும் இல்லை எக்ஸலும் இல்லை, ஸோ நீங்கள் இது போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா வந்துட்டு ஃபிட் வந்து லூஸாகவே இருந்தது, ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு. ரொம்ப பிடிச்ச குர்த்தி, ஆனால் நம்ம சைஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணி அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். அதனால தான் அந்த ஸ்டாஃப் அந்த மாதிரி சொன்னாங்க, இல்லைன்னா அவங்களுமே வந்து விட்டுருப்பாங்க. கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று யோசித்தேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு தடவை நான் போனப்பையும் ஷோரூமுக்கு போனப்பையும் இந்த குர்த்தி நான் பார்த்து வச்சுருந்தேன். கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி நான் போட மாட்டேன், இதுக்குள்ளே வந்து சின்னதாக வந்து கை ஸ்டிச் பண்ணணுன்னு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு 3/4 ஹேண்டாக நான் போட்டு பழக்கம் எப்போவுமே, ஆனால் இதில் வந்துட்டு 3/4 போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் வந்து குட்டியாக வந்துட்டு உள் சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஹிப்கிட்ட வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்துட்டு சூப்பரான விஷயமே இந்த குர்த்தியில். அண்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயான்லேயே க்ரஷ் டைப் இருக்கும் இல்லையா, க்ரஷ் கிளாத்துன்னு. ஸோ அந்த மாதிரி கிளாத்து, அந்த மாதிரி லைன் லைனாக இருக்கிற கிளாத்து.
இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1299, சைஸ் எம் தான் கிடச்சிது. ஸோ எப்படி இருக்குது இந்த மேக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வியர் மாதிரியான ஒரு சுடிதார், ரம்ஜானுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ட்ரெண்ட்ஸெல்லாம் இல்லை, அங்கே வந்து கிராண்டாக எனக்கு கிடைக்கல. இது வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் சென்னையில் ஒரு ஷாப்லேருந்து வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சுடிதார். இது வந்து டபுள் எக்ஸ்எல்லே நான் போட்டிருந்தேன். டபுள் எக்ஸ்எல் ரொம்பவே பெருசாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பிடிச்சி போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் தான். ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா 860 ருபீஸ் அந்த மாதிரி, கொரியர் சார்ஜ் வந்து 860 ருபீஸ் டோட்டலாக இதோட காஸ்ட்டு. ஸோ வர்த்து தான் இது. இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட கலர் வந்துட்டு க்ரீன் எல்லோ, எல்லோ க்ரீன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர் தான் இது. ஸோ இந்த கலரில் பர்டிகுலராக இந்த கலரில் எங்கிட்ட ட்ரெஸ் இல்லை, ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டுப்பட்டா பார்த்தீங்கன்னா பனாரஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இக்ரமுடைய ட்ரெஸ்ஸு, டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில். இதுவுமே ட்ரெண்ட்ஸ் தான் எடுத்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 599. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கிளாத்து, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் கிடைக்கல, ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் இருந்தது. ஸோ ஹாஃப் ஹேண்ட் வந்து இக்ரமுக்கு நிறைய நான் போட மாட்டேன், ஃபுல் ஹேண்ட் தான் போட்டு விடுவேன். எனக்கு பர்சனலாக பிடிக்காது ஹாஃப் ஹேண்ட் வந்து. ஆனாலுமே வந்து இந்த கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நான் எடுத்தேன். ஃபுல் ஹேண்ட் வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் தான் நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கல, ஸோ அதனால் அது மட்டும் எடுத்தேன். மற்ற ஷர்ட்ஸ்லாம் வந்து வெளில எடுத்துக்கிட்டேன். இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக ஒரு பேண்ட் தான், 370 ருபீஸ் தான் என்னமோ இது. ஷர்ட் மட்டும்தான் அங்கே ட்ரெண்ட்ஸில் எடுத்தேன் இக்ரமுக்கு, பேண்ட்டு கூட நான் அங்கே பார்க்கல, அதனால் நான் எடுக்கலை. அந்த ஷர்ட்டுமே வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் இருந்தால் 2-3 எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் இல்லை இக்ரம் கிட்ட, ஸோ இந்த கலரில் ஒரு பேண்ட் எடுத்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸு. இக்ரமுடைய ட்ரெஸ் நான் காட்டுறப்பையோ அவங்க டேடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இக்ரம் நிற்கிறான் காட்டுங்கன்னு சொல்லி. இதுவுமே இக்ரமோட ஷர்ட் தான், ரொம்ப ஒரு சூப்பரான ரெட் கலரில் ஒயிட் கலர் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 270 ருபீஸ் தான். இது வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஷாப்பில் எடுத்தது, ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியுமே ஷர்ட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷர்ட் எடுத்திருக்கோம். அந்த ஷர்ட்டோட கலர் தான் எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல, இது என்ன கலர்னு எனக்கு சரியாக சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, லைன் லைனாக போட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது பார்த்தோன்னே எடுத்துட்டேன். இதோட ரேட் வந்து 270 தான், ரெண்டு ஷர்ட்டுமே 270 தான் ஈச்சு. ஸோ ஒன்று வந்து பெரிய சைஸ், ஒன்று வந்து கரெக்டான சைஸ், அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. ஸோ இக்ரம் பாருங்கள், அவங்க டேடி ட்ரெஸ் எடுத்து வந்து நிற்கிறான். நான் வீடியோலாம் எடுத்துட்டு மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்ரம் அவங்க டேடி ட்ரெஸ் எடுத்து வந்து, டேடி ட்ரெஸ் ஏன் காட்டல, இதை நீங்கள் காட்டுங்க, டேடியோட ட்ரெஸ் காட்டணும் வீடியோவில், வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சொல்லியிருந்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறப்ப நீங்களே பாருங்கள், ஷர்ட்டெல்லாம் எடுத்து வந்து காம்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு அஸ்லமுக்காக எடுத்தது. ஸோ இதில் என்ன பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணும் எனக்கு தெரியல. இந்த பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 670-700 அந்த மாதிரி ரேட் தான். ஸோ இக்ரமுக்கு ஷர்ட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அங்கே தான் இந்த பேண்ட்லும் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்க டேடியோட ஷர்ட்லாம் எடுத்து வந்து போடுறான். இது வந்து ஒரு ஜீன்ஸ் கிளாத்தில் ஷர்ட் எடுத்தோம், ரொம்ப நாள் ஆகுது ஜீன்ஸ் கிளாத்தில் ஷர்ட் போட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்தோம். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரேமன் பிராண்டில் பார்க் அவென்யூ ஷர்ட் தான், சூப்பரான குவாலிட்டியான ஃபேப்ரிக் இது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ப்ளூ, லைட் ஒரு மாதிரி ரொம்ப லைட்டான ப்ளூவில் இந்த மைல்டான பாக்ஸஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் இது, அது ஃபீல் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 2899 நினைக்கிறேன், ஆமாம் 2899 தான். இந்த டேக்கில் உள்ள ப்ரைஸ் தான் வந்துட்டு ரேமண்டில் கொடுப்பாங்க, ஸோ கம்மிலாம் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷர்ட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு ஷர்ட் தான், அதுவுமே ரேமண்ட் ப்ராண்டில் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் மாதிரி இருந்தது. இந்த ஷர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை விட
இந்த மாதிரி எனக்கு சாலிடாக ஒரே கலரில் எந்த டிசைனுமே இல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2599, அது வந்து 2899, ஒர்த்துன்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து ரேமண்டில் எடுத்தது. இந்த பேலன்ஸ் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பக்கத்தில் உள்ள ஷாப்பில் தான் எடுத்தது. இந்த ஷர்ட் போட்டு பார்த்ததுனால இந்த மாதிரி இருக்குது, பிரிச்சிட்டோம் அதனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜீன்ஸ் கிளாத்தில் எடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த ஷர்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பிளாக்கில் வந்து கிரே கலர் செக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 தான். அதுக்கேற்ற குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பிஸ்தா க்ரீனில் ஒரு ஷர்ட்டு. எனக்கு ஷர்ட்டு பேண்ட்லாம் இது வந்து அவ்வளோவா ரிவ்யூ கொடுக்க தெரியல, ஸோ இதோ வந்து சொல்கிறேன். இந்த கலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி லைட்டான கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 795. நல்லா இருந்தது இதோட கிளாத்தும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கு நேவி ப்ளூவில் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் போட்டது. இது பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன்னு தான் சொல்லணும், நல்லா அட்ராக்டிவாக இருந்தது அதனால் நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஒரு ஷர்ட் போட்டு பார்த்தோம், கரெக்டாக இருந்தது அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ரம்ஜான்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. இது இல்லாமல் இக்ரம்க்கு வந்துட்டு ட்ராக் பேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் எடுத்திருந்தேன், அதில் வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது நான் போட்டு விட்டுட்டேன், டெய்லி யூஸ்க்காக எடுத்தது, ஸோ அதை நான் போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு அதில் ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு டிஷர்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பேண்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே, ஸோ அதனால் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை பை.